அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் திருநெல்வேலி ஜி கார்த்திகேயனே அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு வந்து தேர்தல், 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு நாள். இந்த தருணத்தில் வந்து இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, வந்து ஒரு சாமானியனாக வந்து எனக்கு ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்குது இந்த பர்டிகுலராக 2021 எலெக்ஷனில். நான் எதற்காக 2021 எலெக்ஷனை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, வந்து அடிப்படையில் வந்து நான் வந்து ஒரு தலைவர் ரஜினிகாந்தோடைய தீவிரமான ரசிகர். 1996 வந்து நான் ஓட்டு போடலை, ஆனால் 1996 வந்து தலைவர் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்ததுனால வந்து சின்ன சின்ன வேலைகள் நான் செஞ்சேன். பெரிய வேலைகள்லாம் நான் ஒன்றும் செய்யலை. எனக்கு அப்போ வந்து அவ்வளோதான் என்னுடைய அரசியல் அறிவு. 96 சரி, அதுக்கப்புறம் வந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் சரி. ஆனால் 2021 வந்து தெளிவான முடிவோடு வந்து நான் வந்து வாக்களிக்க சென்றேன். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை முதல்வராக்க வேண்டும் என்று 2021 நான் வாக்களித்த கட்சி தான் வந்து வெற்றி பெற்றது. நான் நினைத்த அந்த மரியாதைக்குரியவர் தான் முதல்வரானாங்க. 2006 பார்த்திங்கன்னா நான் போட்ட கட்சி, ஓட்டு போட்ட கட்சி வந்து தோற்று போயிட்டு, திரும்ப 2011 2016 இப்படி தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு தான் நான் ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். இதை நான் எதற்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, வந்து நான் வந்து ஒரு தெளிவான மனநிலையோடு ஓட்டு போட போனேன். இவங்களை முதல்வர் ஆக்கணும், இவர்களுடைய வெற்றி நம்ம வந்து இவங்களுக்கு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற, ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து தெளிவான மனநிலையோடு போனேன். ஆனால் 2021 தேர்தல் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டு, இன்னும் ஒரு 12 வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளை காலையில் 7 வந்து ஓட்டு பதிவு ஆரம்பிச்சிடும். எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னைய மாதிரி ஒரு சாமானியன், ஒரு ரஜினி ரசிகனுக்கு ஒரு குழப்பம், என்ன குழப்பம் வருதுன்னா, டிசம்பர் 31 2017 வந்து எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி, 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணார். அதிலிருந்து நாங்கள்லாம் ஒரே குசி, அதாவது தலைவர் எப்படியாவது முதல்வர் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்துடணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிடணும், ஜாதி மத பேதமற்ற ஊழலற்ற ஆன்மீக அரசியலை கொண்டு வந்துடணுங்கிற வெறியில் வந்து நாங்கள் நிறைய பூத்து கமிட்டி வேலைகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2020 டிசம்பர் 29 வந்து எங்கள் தலைவர் வந்து நான் அரசியலில் வந்து ஒதுங்குகிறேன், இப்பொழுது அரசியலில் ஈடுபடப் போவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது. ஒரு சிலர் அதிமுகவுக்கு போனாங்க, ஒரு சிலர் திமுகவுக்கு போனாங்க. இதில் வந்து நாங்கள்லாம் எங்கே என்னைய மாதிரி ஒரு நடுநிலையான ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து நாங்கள்லாம் எங்கேயும் போகாமல் தலைவர் வழியிலேயே பின்பற்றியே தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். இப்போ இல்லை, எப்போவுமே தலைவர் வழியை பின்பற்றியே தான் போய்கிட்டே இருப்போம். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு குழப்பம்னா, வந்து தலைவருக்கு வந்து தலைவர் வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. நாளைக்கு காலையில் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன ஒரு கலை யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒரு 75% ரஜினி ரசிகர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. நீங்கள் சமூக வலைதளத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்டான ஒரே குழப்பங்கள்லாம் என்னென்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் வந்து அவங்களுடைய நல்லது செய்யக்கூடிய தகுதியில் வந்து வேறுபடுவாங்க. அதனால் வந்து யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறது ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் முடிவு பண்ணலை. நாளைக்கு காலையில் நான் ஓட்டு போட்டுட்டு திரும்பியும் ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், நாளைக்கு காலையில் வரைக்கும் யோசித்து இன்னும் கொஞ்சம் முடிவெடுக்க வேண்டியிருக்கு யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு. அப்படி ஓட்டு போட்டு உண்மையிலேயே அந்த கட்சி வந்து வெற்றி பெற்றுட்டேன், திரும்பியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுவேன், அதுக்கிடையிலையும் நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். ஓட்டு போடுவது ஜனநாயகக் கடமை. அனைவரும் ஓட்டு போடுங்கள். ஜெய்ஹிந்த்.